வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் காஞ்சி குக் புக். நேற்று நம்ம சேனலில் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக சிங்கிள்ஸ் தோசை, அதாவது பிளாக் தோசை எப்படி வீட்லேயே செய்யலான்னு சொல்லியிருந்தேன். வேலண்டைன்ஸ் டேக்கு சிங்கிள்ஸ்க்கே ஒரு ரெசிபி இருக்கும் போது கமிட்டடுக்கும் கப்புள்ஸ்க்கும் ரெசிபி இல்லைன்னா நல்லா இருக்காதுங்க. அதனால் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக நம்ம ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். என்ன ஸ்வீட்னா பீட்ரூட் பஃபி. வாங்க அந்த ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பீட்ரூட்டை இந்த மாதிரி சின்ன சைஸ் கிரேட்டரில் துருவி எடுத்துக்க போகிறேன். துருவின இந்த பீட்ரூட்டை மறுபடியும் மிக்சியில் போட்டு ரிவர்ஸில் பல்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு பல்ஸ் தான் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த தேங்காவையும் இந்த ப்ரௌன் பாட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துருக்கேன். அதே மாதிரி மிக்சியில் ஒரு ரெண்டு வாட்டி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கப்பு தேங்காய்க்கு அரை கப்பு பீட்ரூட் எடுத்துருக்கேங்க. ரெண்டும் சேர்த்து 1.5 கப்பு வருதா, அதனால் 1.5 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன். இப்போது பர்ஃபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டோவில் ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா சூடானதும் குட்டி குட்டியாக சாப் பண்ண முந்திரியை சேர்த்துக்கிறேன். முந்திரி நல்லா பொன்னிறமாக வறுபடணும். இதே பேனில் நம்ம அரைச்ச தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணுங்க. இப்போ இந்த தேங்காயை ஒரு 30 செகண்ட் வதக்கிக்கிறேன். இந்த தேங்காய் கூடயே இந்த பீட்ரூட்டையும் சேர்த்துக்கிறேன். ரெண்டும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிறேன். 2 நிமிஷம் வதக்கினா போதுங்க, வேகணும்னு அவசியம் கிடையாது. இதில் இருக்க மாய்ஸ்சர்லாம் வந்து போகணும். அப்போ தான் வந்து நம்ம செஞ்சு வச்சா ஒரு 2 நாளுக்கு கெடாமல் இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம வதக்கிக்கிறோம். இது கூடையே நான் 1.5 கப்பு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரையணுங்க. அது வரைக்கும் நல்லா நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம இது கூடையே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நம்ம இதே மாதிரி ஒரு 10 to 15 நிமிஷம் கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ அல்வா பதத்தில் இருக்குது, இலக்கமாக இருக்குது. நல்லா இருக்குமாற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்திருக்கு. இது கூட நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். 10 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் இறுக்கமாகணும். நம்மளுக்கு ஒட்டாமல் ஃபுல்லாக சுருண்டு வரணும். இந்த பதத்துக்கு ஆகணும். இந்த பதத்துக்கு இருந்தால் தான் நம்ம பீஸ் போட்டால் பீஸ் நல்லா உடையாமல் வரும். நல்லா இறுக்கமாயிடுச்சு. நான் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு பிளேட்டில் நெய் தடவிருக்கேன். நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவுடனே இதை வந்து நம்ம சமப்படுத்தணும். ஒரே சைடாக வந்து நான் சமப்படுத்துகிறேன். அஞ்சு நிமிஷம் நல்லா சூடாரட்டும். ஆறின உடனே நம்ம இப்போது லைட்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஆர்டின் ஷேப் எடுத்திருக்கேன். ஆர்டின் ஷேப் மோல்டை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். 15 நிமிஷம் கழித்த உடனே நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.